கிற இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கின்ற இந்த புனித தவக்காலம் எவ்வளவு துன்பத்திற்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். கொரோனா குடும்பத்தை சார்ந்த COVID-19 என்னும் நோய் கிருமியானது உலகத்தையே உருக்கி கொண்டிருக்கின்றது. கடந்த சில மாதங்களாக சைனா, இத்தாலி, ஸ்பெயின், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா என்று கேள்விப்பட்டு கொண்டு டிவியிலும் பேப்பர்களிலும் வாசித்து கொண்டிருந்த நாம் இன்று நாமும் அந்த கொடிய கிருமிக்குள் உள்ளாகி இருக்கிறோம் என்பதை தெரியும்போது மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது. இந்த நாட்கள் வரை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். மக்களின் வாழ்வில் அக்கறை கொண்டுள்ள நமது மாநில மத்திய அரசுகள் பல நடவடிக்கைகளை எடுத்து மக்களை இந்த உயிர் போராட்டத்திலிருந்து காக்க முயற்சி எடுக்கின்றது. இன்று தமிழ்நாடும் முழு தடை உத்தரவுக்கு உள்ளாகி இருக்கிறது. 4 பேருக்கு மேல் இணைந்து கூட்டம் கூடக்கூடாது என்ற 144 தடை உத்தரவை நமது தமிழக அரசு அறிவித்துள்ளது. மக்களின் உயிரின் மேல் கொண்ட அக்கறையில் எடுத்துள்ள இந்த முடிவை பாராட்டுவதோடு மட்டுமன்று முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க என் அன்பார்ந்த மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இது சம்பந்தமாக நாமும் சில முடிவுகளை எடுத்திருந்தோம். கடந்த வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருக்கும் ஒரு சுற்றுமடல் அனுப்பியிருந்தேன். அந்த மடலிலே எல்லா பொது கொண்டாட்டங்களும், திருப்பலி, சிலுவை பாதை மற்றும் மாலை வழிபாடு போன்ற கொண்டாட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது வழிபாட்டுக்கள் கூடுவதோடு மட்டுமல்ல, நம்மீது அக்கறை கொண்டு, நம்மை சார்ந்து வருகின்ற பிறர் மீதும் அக்கறை கொண்டு, ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருந்து நாம் இந்த நோய் கிருமியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான். அந்த நிலையில் பார்க்கின்ற போது எந்த மணியில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக எந்த நேரத்திலுமே அனைவரும் இணைந்து கூடக்கூடாது என்பதில்தான் நாம் அக்கறையாக இருக்கின்றோம். இன்று அரசாங்கமும் சொல்லுகின்றது, அருகில உலக நாடுகளும் சொல்லுகின்றன, குடும்பத்திலே வாழும் போதும் கூட குடும்பத்திற்குள்ளேயே அடிக்கடி ஒருவரை நெருங்கி தொட்டு பழகக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் திருவழிபாட்டுக்கென்று இணைந்து வரும் பொழுது காலையிலே வந்துவிட்டேன், மாலை இரவில் தான் வருகிறேன் என்பதல்ல, எந்த நேரத்திலும் இணைந்து வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக அதை மனதில் கொண்டுதான் இந்த சுற்றுமடலை நாம் அனுப்பியிருக்கின்றோம். எனவே அதனுடைய பொருளை உணர்ந்து எல்லா வழிபாடுகளிலுமிருந்தும் கொண்டாட்டங்களிலிருந்தும் நம்மை தவிர்த்து வீடுகளிலே தங்கியிருந்து நாம் இந்த நோய் கிருமிகளை அழிப்பதற்கு நமது முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த நேரத்தில் நமக்கு எழுகின்ற கேள்வி எல்லாம், நான் வீட்டிலே அடைந்து விட்டால் எனது ஆன்மீக வாழ்வு என்னாவது, இந்த தவக்காலத்தில் நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியானது நமது உள்ளத்தில் எழுகின்றது. இந்த நேரத்தில்தான் நமது ஆன்மீக வாழ்வானது பரிசோதிக்கப்படுகின்றது. ஆன்மீக வாழ்வு என்பது என்ன? ஆண்டவரோடு உறவு கொள்வது. கோவில்களும் கொண்டாட்டங்களும் இந்த உறவுகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. ஆனால் அந்த கொண்டாட்டங்களே உறவாக மாறிவிடாது. அன்று சமாரிய பெண்ணை சந்தித்த இறைமகன் இயேசு என்ன சொன்னார்? இந்த மலையிலும் அல்ல, அந்த மலையிலும் அல்ல, ஆவியினாலும் உண்மையினாலும் கடவுளை வணங்குங்கள் என்று கூறினார். அதாவது இந்த மலை ஆண்டவருடைய உள்ளத்தை நோக்கி நமது ஆன்மாவை எழுப்புவதற்கு பயன்படலாம். ஆனால் அந்த மலையே ஆவியாக மாறிவிட முடியாது. அந்த மலையை தாண்டி நாம் உயிருள்ள ஆண்டவரை நோக்கி எழுப்ப வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமை தலையில் இருந்தபோது அவர்கள் பயந்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஏனெனில் ஆண்டவர் எருசலேம் நகரில் மட்டும்தான் இருக்கிறார், எருசலேம் தேவாலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் 137வது சங்கீதத்தில் பாடும்போது, பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் என்று கூறுகிறார்கள். ஏன்? அந்த பாபிலோனிய அரசர்கள், பாபிலோனிய மக்கள் ஆண்டவருடைய சீயோனுடைய பாடலை இங்கு பாடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆண்டவருடைய பாடலை ஆண்டவர் இல்லாத இடத்தில் நாங்கள் எப்படி பாட முடியும் என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். இந்த நிலையில்தான் இறைவாக்கின் இயேசையா வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் இங்கு இருக்கிறார், உங்களுடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு அந்த இடங்கள் கண்டிப்பாக உதவி செய்யும். ஆனால் ஆண்டவர் உங்களில் இருக்கிறார் என்று அழைப்பு கொடுக்கின்றார். ஆம், இன்று நாம் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றோம். ஒருவரை ஒருவர்
தொடக்கூடாது என்று தள்ளி வைத்திருக்கின்றோம். நம்மையே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தனிமைப்படுத்த வீட்டில் அடங்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நமது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மையே நினைத்து பார்க்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது வாழ்க்கையை அலசி பார்ப்போம். தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை சிந்தித்து பார்ப்போம். சொல்ல போனால் ஏறக்குறைய ஒரு தியானம் போல் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் எப்படி என்னை காத்து வருகிறார் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை விட்டு எங்கும் சென்றுவிடவில்லை, எங்கும் செல்லவும் முடியாது. ஏனெனில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நமது இறைமகன் இயேசு வரலாற்று நாயகன், நமது வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் என் மீது அன்பு கொண்டுள்ளவர், நான் சொல்லுவதை கடைப்பிடிப்பர். அவர் கடைப்பிடிக்கும் போது தந்தையும் நானும் அவர்களை அன்பு செய்வோம், தந்தையும் நானும் அவர்களோடு வந்து குடிகொள்வோம் என்று கூறுகின்றார். ஆம், நாம் அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு வந்து குடிகொள்கின்றார். இதேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்னதாக என்ன சொன்னார்? உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆம், அந்த இயேசு இன்று நம்முடைய மத்தியில் இருக்கின்றார், நமது குடும்பத்தில் இருக்கின்றார். இந்த குடும்பத்தில் வீட்டில் இருந்து கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளுவோம். ஆண்டவரை கண்டுகொண்டு அந்த ஆண்டவரோடு உறவு கொள்ள முயற்சி எடுப்போம். இந்த நிலையில் திருச்சபையும் பலவிதமான ஆன்மீக காரியங்களில் வளர்வதற்கு கருவிகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய காலங்களிலே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்கின்ற செயல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடைக்கப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் சென்று ஜெபிக்கவும், வெறிச்சோடி இருக்கின்ற தெருக்களிலே நடந்து மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பதையும் நாம் அன்றாட காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னொன்றையும் அவர் சொல்லியிருக்கின்றார், இன்று பரிபூரண பலனை இன்று மக்களாகிய நமக்கு கொடுக்கின்றார். அவர் அனுப்பி இருக்கின்ற தனிப்பட்ட மடலிலே எல்லா மக்களும் பரிபூரண பலனை அடைய முடியும் என்று கூறுகின்றார். யாரெல்லாம் அடைய முடியும்? கொரோனா கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக உழைக்கிறவர்கள், அதாவது செவிலியர், மருத்துவர், தன்னார்வ தொண்டர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இந்த கொரோனா கிருமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வகையிலாவது உதவி செய்பவர்கள், ஏன் ஜபத்தின் வழியாக கூட இவர்களுக்கு பரிபூரண பலன் அடைய நான் அழைக்கிறேன், ஆண்டவரிடம் வேண்டி பரிபூரண பலனை நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று கூறுகின்றார். அந்த பெற்றுக் கொடுப்பதற்கு, அந்த பரிபூரண பலனை பெறுவதற்கு நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் பணிக்கின்றார். என்ன செய்தால் இந்த பரிபூரண பலனை நாம் அடைய முடியும் என்றும் அவர் கூறுகின்றார். குறிப்பாக மருத்துவமனையிலோ வீடுகளிலோ தனித்து வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், அந்த கிருமியால் பாதிக்கப்பட்டு எந்த தொடர்பும் இல்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் பரிபூரண பலன் அடைய முடியும். எப்படி அடைய முடியும்? பாவத்தை முழுமையாக வெறுக்க வேண்டும், பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும், கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அன்பை மேற்கோள் காட்டி பாவத்திலிருந்து விடுதலை பெற மனம் வருத்தப்பட வேண்டும். டிவியிலே வருகின்ற திருப்பலியை அவர்கள் காண வேண்டும். அந்த டிவியில் பார்க்கின்ற திருப்பலியோடு இவர்கள் ஒன்றிக்க வேண்டும். ஜெபமாலை சொல்ல வேண்டும், சிலுவை பாதை செய்ய வேண்டும். மற்ற ஆன்மீக கொண்டாட்டங்கள், மற்ற ஆன்மீக சிறப்பு செயல்கள் என்னது? நம்பிக்கை அறிக்கை சொல்லுவது, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லுவது, அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுவது, தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பத்தை ஆண்டவரிடம் ஒப்படைப்பது என்று இத்தகைய காரியங்களை செய்தால் அவர்களுக்கு பரிபூரண பலன் உண்டு என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். எனவே என் அன்பார்ந்த மக்களே, துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களே, தனிமையில் இருப்பவர்களே, தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பவர்களே, நீங்கள் அஞ்சாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார். அந்த நிலையிலே உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்புங்கள். இந்த நல்ல செயல்களில் உங்களையே உட்படுத்துங்கள். ஆண்டவருடைய அன்பும் அருளும் என்றும் உங்களோடு இருக்கும். மற்ற சகோதர சகோதரிகளை நாம் வருவோம். குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கும் பரிபூரண பலன் உண்டு. அல்லது வீட்டிலே இருந்து கொண்டு குறைந்தது அரை மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். அடுத்து தனது பாவத்திற்காக மனம் வருந்தி பாவ நிலையை விட்டுவிட்டு மனத்தளவிலே புண்ணிய நிலைக்கு வளர வேண்டும். நமது பாவத்தளவிலே ஏன் சாவான பாவம் கட்டி இருந்தால் கூட அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி நேரம் வாய்க்கும் போது நான் பாவ சங்கீர்த்தனத்திலே இந்த பாவத்தை அறிக்கையிடுவேன் என்ற உறுதியோடு மனம் வருந்தி தந்தையிடம் அழுது புலம்பும் போது அந்த சாவான பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். இந்த நிலையில் நாம் நம்மையே நாம் உட்படுத்தும் போது அந்த முழுமையான அந்த பரிபூர்ண பலன் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. இதை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக எப்போதுமே இந்த பரிபூர்ண பலனை அடைவதற்கு மூன்று காரியங்கள் செய்யப்பட வேண்டும். ஒன்று, நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது. இரண்டாவது, நற்கருணை உட்கொள்வது. மூன்றாவது, திருத்தந்தைக்காக ஜெபிப்பது.
இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் திருத்தந்தைக்காக ஜெபிப்பது என்பது நடக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஒருவேளை பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு அருள் சாதனத்திற்கு குருக்கள் கிடைக்காமல் இருக்கலாம், நற்கருணையை உட்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனதளவிலே நான் ஏற்கனவே சொன்னது போல பாவத்திற்காக மனம் வருந்தி வாய்ப்பு கிடைக்கும் போது, அடுத்த நேரத்தில் எந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போது நான் பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என்ற உறுதியோடு, எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ அப்போது நற்கருணை உட்கொள்வேன் என்ற உறுதியான மனதோடு நாம் திருத்தந்தையினுடைய கருத்துக்காக ஜெபிக்கின்ற போது இந்த முழுமையான பரிபூரண பலனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கோவில் மூடியிருக்கிறதே அல்லது வீடுகளில் அடைபட்டு இருக்கிறோமே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த துன்பமான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நமது உள்ளங்களை எழுப்புவோம். ஆண்டவர் நம்மை தனிமையில் விட்டுவிடவில்லை, ஆண்டவர் என்றும் நம்மோடு என்றார். புரிந்த பவுலடிகளார் ரோமியருக்கள் இந்த திருமுகத்தில் சொல்லுவது போல, துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இறை வார்த்தையை வாசியுங்கள், ஜெபமாலை ஜெபியுங்கள், சிலுவை பாதை செய்யுங்கள், இரக்கத்தின் ஆண்டவருடைய ஜெபமாலையை சொல்லுங்கள், மற்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபியுங்கள். அவர் நோய் கிருமிகளாலோ மற்ற தாக்குதலுக்கோ உட்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த நோயினால் ஏற்கனவே இறந்திருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபியுங்கள். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் கொடுப்பார். இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் தவக்கால உணர்வானது என்றும் நம்மோடு இருக்க வேண்டும். தவக்காலத்தில் நாம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கின்றோம், அந்த பாடுகளை வாழ்க்கையில் இன்று நமதாக்கி கொண்டிருக்கின்றோம். நாம் சிலுவையை மட்டும் பார்த்து அந்த துன்பத்தை பார்த்தோம். இன்று அன்றாட சூழ்நிலையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றோம். துன்பம் என்பது என்ன என்பது நம்மை தெரிய வைக்கின்றது, நமது உடலை தொடுகின்றது. அதே வேளையிலே இன்னொரு வேண்டுகோளையும் உங்களுடைய முன்னில் வைக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறுகின்றார். ஆம், தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நோய் கிருமிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முழு மனதோடு உதவி செய்கின்றார்கள். இவர்களுக்காக ஜெபியுங்கள். இன்று கோவில்களெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கடவுள் இவர்களுடைய உருவமாக நம்முடைய வீட்டை தேடி வருகிறார் என்று பலரும் கூறுகின்றார்கள். ஆம், அவர்களையும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் அவருடைய செய்கின்ற நல்ல செயல்பாடுகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கட்டும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனவே நாம் நமது ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுவோம். திருப்பலி இல்லைதான், ஆனால் குருக்கள் ஒவ்வொருவரும் மக்கள் இல்லாத ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குருவும் தனது பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். உங்களது ஆயராகிய நான் நமது மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் எனது ஒவ்வொரு திருப்பலிலும் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற கட்டளை ஜபங்களிலும் உங்களை நினைத்து நான் ஜபித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆன்மீக ஒன்றிணைப்பில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இந்த கஷ்டங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் இந்த தவக்காலத்தில் படுகின்ற பாடுகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து, இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்தாரோ, அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விரைவில் கிடைக்க, நமது குடும்பங்களிலே அந்த இறை சமாதானமும் இறை மகிழ்ச்சியும் நிரம்பி வர உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆசீர்.